ஐஃபென்ஸ் இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற நார்மல் ஃபோட்டோஸ், நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை வந்து எப்படி மோஷன் போஸ்டராக வந்து இந்த மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான ஆப் ஒன்று இருக்குது. இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிளாகுக்கு போகும். அந்த பிளாகில் வந்து இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து நடுவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுலேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். கேலரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கேலரியில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜை வந்து மோஷன் ஃபோட்டோவாக மாற்றணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன், இது வந்து நார்மல் இமேஜ் தான். இது எப்படி நம்ம மோஷன் ஃபோட்டோவாக வந்து மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மோஷன்ஸ் பண்ணணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது சீக்வன்ஸாக வேணும் அப்படின்னா சீக்வன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சீக்வன்ஸாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் தப்பாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி கீழே டெலிட் பண்ணிடலாம். அதே போல் கீழே வந்து ஸ்டெபிளைசன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு மோஷன் ஆப்ஷனுக்கும் அன்மோஷன் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து அங்கேருந்து இங்கே வர மாதிரி நான் வந்து சீக்வன்ஸாக கொடுக்குறேன். அதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேகமூட்டங்கள் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகிற மாதிரி அதை நான் ட்ரா பண்ணுறேன். ஒன்ஸ் இது ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டு மேகமூட்டமும் வந்து தண்ணியும் வந்து நகர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். மற்றது எதுவுமே நகராத மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா கீழே மாஸ்க்ன்றிருக்கு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்ன்றிருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் சின்னது பண்ண பெருசு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பெருசு பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அதாவது எந்த ஆப்ஜெக்ட் வந்து நகராமல் இருக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எரேசர் பட்டனை கிளிக் பண்ணி அந்த எரேசர் பட்டனை கிளிக் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மாஸ்க்கை வந்து எல்லாமே வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த வந்து மலைகளில் மட்டும் வந்து நான் வந்து ஆப்ஜெக்டிவ் நகராத மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து மலைகள் எல்லாமே ஆப்ஜெக்டிவ்லாம் நகராத மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ளே பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனே பாருங்கள், கீழே வந்து வாட்டர் வந்து ஃபால்ஸ் வாட்டர் வந்து ஓடுற மாதிரியும் மேலே வந்து மேகங்கள் நகர்ற மாதிரியும் உங்களுக்கு அனிமேஷன் ஆகுது. இது நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பண்ணதுனால இந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரல, பட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ட்ரா பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி நம்ம வீடியோவாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். சேவ் அண்ட் எக்ஸ்போர்ட் வீடியோன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்பீடில் வீடியோ வேணுமோ அந்த ஸ்பீடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வித்தவுட் லோகோ நீங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா அது ப்ரீமியம் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். வித் லோகோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வீடியோவை வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ஆப்போடு உங்களை வந்திக்கிறேன். தேங்க்யூ.